டீம் வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்ச விலையில் தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு ஒரு கம்மியான விலையில் பட்ஜெட்டில் உங்களுக்கு ட்ரோன் மூலமா மருந்தடிக்கிறவங்க மகளிர் அக்ரி ட்ரோன் சர்வீஸ் மட்டும்தான். சார், இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுவோம். ட்ரோன் சர்வீஸ் மூலமா நம்ம அடிக்கும் போது மருந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், உங்களுடைய மருந்து செலவு வந்து பாதியாக கம்மியாகும். கிரவுண்ட்நட்டு பல்சஸில் இருக்கக்கூடிய எல்லா கிராப்புக்குமே வந்து 550 தான் சார்ஜ் பண்ணுறோம். நெல் கூட சரி, களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதா இருந்தாலும், ஃபஸ்ட் ஸ்ப்ரே செகண்ட் ஸ்ப்ரே எதுவாக இருந்தாலும் சரிங்க சார், அது நம்ம வந்து ஒரு டேங்க்குக்கு ஒரு ஏக்கருக்கு 550 தான் சார்ஜ் பண்ணுறோம். எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் பக்கத்தில் கூட வில்லேஜ் தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்து சொல்லி நீங்கள் தமிழில் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் நண்பா, ட்ரோன் மூலிமா பயிர்களுக்கு எப்படி வந்து மருந்து வந்து அடிக்கிறது அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் தொடர்ந்து காணொலி வாயில் பதிவிட்டு இருக்கோம். இது நம்ம யாருக்கு மூலமா பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மகிழன் அக்ரி ட்ரோன் சர்வீஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து வேற லெவலில் சக்ஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பயிர்களுக்கு வந்து அடிக்கிறாங்க, அதனுடைய வாடகை என்ன, நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினும் அவர் வந்து ஆன்சராக பண்ண போறாரு. சார், நம்ம ட்ரோன் சர்வீஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழன் அக்ரி ட்ரோன் சர்வீஸுங்க. என்னுடைய நேம் சதாசிவம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் சார். இப்போ நாம என்ன எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் வல்லம் பிளாக்ல கொங்கர்பட்டுன்ற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். சுகர் கேன் ஃபீல்டுக்கு இன்செக்ட் அதிகமாக இருக்கு, டாப் ஷூட் போரா அதிகமாக இருக்கு, அதுக்கு நீங்கள் ஒரு இன்செக்டிசைஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் வருதுங்க. இதில் அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு 2 டேங்க் இல்லைன்னா ஒரு 3 டேங்க் ஓட்டுவோம். இப்போ நம்ம டேங்க் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த கேள்வியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சுகர் கேனுன்றதுனால ரிஸ்க் அதிகம். ஸோ நம்ம இதை வந்து 600 வந்து ஒரு பர் டேங்க்குக்கு பர் ஏக்கருக்கு சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற கிராப்புங்கன்னா பார்த்தீங்கன்னா 550 தான் சார்ஜ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரவுண்ட்நட்டு பல்சஸில் இருக்கக்கூடிய எல்லா கிராப்புக்குமே வந்து 550 தான் சார்ஜ் பண்ணுறோம். நெல் கூட சரி, களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதா இருந்தாலும், ஃபஸ்ட் ஸ்ப்ரே செகண்ட் ஸ்ப்ரே எதுவாக இருந்தாலும் சரிங்க சார், அதுக்கு நம்ம வந்து ஒரு டேங்க்குக்கு ஒரு ஏக்கருக்கு 550 தான் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி ஃபோன் பண்ணி நாளைக்கு மருந்து அடிக்கணுங்கிறப்ப ஆன் டைம் கரெக்டாக வந்துருவீங்களா, உங்களோட சர்வீஸ் பற்றி எப்படின்னு சொல்லிட்டு மக்கள். ஏன்னா சில பேர் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து நல்லா பண்ணுறாங்க, ஆனால் வந்து பார்க்குறப்ப ஃபோன் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ வந்து சும்மா கடமைக்காக வந்து வீடியோ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மகிழன் அக்ரி ட்ரோன்ஸை பற்றி நமக்கு ஒரு கால் வந்தால் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, எப்படி ஒரு ஃபார்மர் கிட்ட போவீங்க, எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எவ்வளோ செகண்டில் ஒரு வேலை இப்போ நம்ம ஸ்ப்ரேங்கிறப்ப அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம டிஸ்அட்வான்ஸ் சொல்லணும், அதான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து உண்மையாக பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு மக்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க. சார், இப்போ நம்ம பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுவோம். ட்ரோன் சர்வீஸ் மூலமா நம்ம அடிக்கும் போது மருந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், உங்களுடைய மருந்து செலவு வந்து பாதியாக கம்மியாகும், நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஈவன் ட்ராப்லெட்ஸாக வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், க்ராப் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஓகேங்களா, இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக கேட்கும்போது அவர் வந்து இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும், மகிழன் அக்ரி ட்ரோன் சர்வீஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பீக் சீசன் டைமில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் முன்னாடி எங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இத்தனை ஏக்கர் இருக்குங்க சார், இந்த மருந்து அடிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவோம். நோட் பண்ணி வச்சுட்டு ஷெடியூல் பண்ணிவிடுவோம். ஷெடியூல் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன டைமில் ஆன் டைமுக்கு போயிடுவோம். டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, நாம மட்டும் பண்ணல, இதில் டீம் மெம்பர்ஸ் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் மெம்பர் இருக்காங்க, இன்னொன்று இந்த மாதிரி பைலட் அண்ட் கோ பைலட் இருக்காங்க. டீம் வந்து பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. குறைஞ்ச விலையில் தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு ஒரு கம்மியான விலையில் பட்ஜெட்டில் உங்களுக்கு ட்ரோன் மூலமா மருந்தடிக்கிறவங்க மகிழன் அக்ரி ட்ரோன் சர்வீஸ் மட்டும்தான். மற்ற டீம் மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 அந்த பர் டேங்க்கு பர் ஏக்கருக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்து ஒரு குறைஞ்ச விலையில் ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆகணும், ஈவன் நம்ம ட்ரோன் லான்ச் நல்லா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியணும், அந்த ஒரே காரணத்துக்காக நாம வந்து இந்த ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே, அடுத்தது என்ன எல்லாருக்கும் மக்களுக்கு கொஸ்டின் வரும் பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து இந்த ஊரில் இருக்கேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், எனக்கு இந்த பயிருக்கு அடிச்சு தர முடியுமான்னு கேட்டால் அதுக்கு மகிழன் அக்ரிகல்ச்சரோட பதில் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாங்க சார். இப்போ நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னா இமீடியட்டாக நீங்கள் சொன்ன டேட்டுக்கு, அதாவது இப்போ 2 டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அது ஷெடியூல் பண்ணி நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம பண்ணிடலாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லும் போது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர்ஸ் இருந்தால் தான் சார் நம்மளால் போய் ரீச் பண்ண முடியும். டியூ டு இது என்ன பார்த்தீங்கன்னா, டீசல் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரேஞ்ச் வச்சுருக்கோம். ஏக்கரேஜ் வந்து ஓவர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ அடுத்தது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு சொல்லிடுங்க சார். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சார் கொடுத்துருவாங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், 8883885280 அண்ட் 7200689369. இது ரெண்டுமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் 24/7. இன்னொன்று, நம்ம எங்கே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி வீடியோ கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே உங்களுக்கு லைவாக வந்து நம்மளுடைய டிஃபன் கேரி என்ற யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். வ்ளாக் மூலமா நீங்கள் வந்து ஃபார்மல் ஃபீட்பேக்கோடு அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து அப்டேட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம்.
ஸோ இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிக்க போகிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எடுத்தாச்சு, ப்ளஸ் ஃபார்மர் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்போம் எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இதுக்கு முடிவு அவங்க என்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்ணாங்க, இப்போ எதனால் ட்ரோனுக்கு மாறினாங்க. ஸோ இந்த ட்ரோன் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து ஆப்டாக இருந்துச்சுங்களா, பெனிஃபிட்ஸோட எல்லாத்தையும் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டன் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன ஊரில் இருக்கோம், உங்கள் பேர், உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரூஸ் பண்ணிக்கிங்கண்ணா. என்னுடைய பேர் கிள்ளிவளவன், கொங்கரப்பட்டு கிராமம், விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி தாலுக்கா. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம என்ன பயிருக்குங்கண்ணா வந்து ட்ரோன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணிருக்கோம்? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இது நம்ம கரும்புக்கு கையாலெல்லாம் அடிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி உயரத்தில் இருக்கிறதால நம்ம கரும்புக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம எந்த காண்டாக்ட் மூலமாக நம்ம அப்ரோச் பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி நம்மளுடைய ரீச் தெரிஞ்சிச்சு? இது நம்ம வல்லம் பிளாக்கில் இருக்கிற விவசாய குரூப்லேருந்து நான் காண்டாக்ட் எடுத்தேங்க. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன டைமுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருக்கோம், இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன், இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்ப்ரேல நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, ஒன்றும் இஷ்யூ இல்லை, சொன்ன டைம் கரெக்டாக வந்துட்டீங்க.